எந்த ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை. வெறும் ஆன்லைன் பிஸ்னஸ் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணும்னா கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். பசங்களுக்கு என்ன விருப்பமோ அதுக்கு நம்ம துணையாக இருந்து செய்து கொடுக்கணும். இந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்டபுளான பிஸ்னஸாக இருக்கும். எவ்வளோதான் பைசா இருந்தாலும் நிறைவாக ஒரு ஃபுட்டு சாப்பிட்ற திருப்தி யாருக்குமே வராது. அது நம்மளால் மற்றவங்களுக்கு கொடுக்கறது நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நாங்கள் ஃபேமிலியாக செய்கிறதுக்கு இருந்து செய்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறது தான் இதுக்கு மூல காரணம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறாங்க. ரெண்டாவது, எல்லோரும் எல்லாருக்கும் ஹெல்ப்பாக இருக்குது. இப்போ நான் ஃபுட்டு செய்தேன்னா அது மம்மி டிபார்ட்மெண்ட்டு தானே, அதனால் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி யாரும் ஒதுங்கி போகிறது கிடையாது. எல்லோருமே எல்லாருக்கும் ஹெல்ப்பாக இருந்து ஒன்றா நாங்கள் இருந்து செய்கிற ஒரு ஜாப் தான் இது. அதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், மன நிறைவாக இருக்கு. கண்டிப்பாக யா, கண்டிப்பாக ப்ரோ. இது ஒரு ஃபேமிலியாக பண்ணும் போது நம்மளுக்கு எந்த கஷ்டமும் இருக்க முடியாது ப்ரோ. இப்போ எந்த ஒரு பிஸியோ என்ன ஒரு பிஸி டைம் வரும் அந்த டைமில் கூட நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. எல்லாமே ஒருத்தர் ஒருத்தருக்கு நம்மளோட எமோஷனலை புரிஞ்சு நடத்துப்பாங்க. ஓ, இந்த டைமில் வந்து இதுதான் தேவைன்னாவன், இப்போது அம்மா வந்தாலும் சரி இல்லைன்னா வந்தாலும் சரி அவங்களுக்கு அந்த டைமுக்கு என்ன நம்மளுக்கு தேவைன்றது அவங்களுக்கு புரியும். அந்த டைமில் அவங்க நல்லா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பாண்டு இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இருக்காது ப்ரோ. இது ஒரு ஹோட்டல் அப்படின்ற ஒரு இதை விட எங்களுக்கு எல்லாருமே ஃபேமிலியாக நாங்கள் ஒன்றா இருந்து எங்களுக்கு இது பண்ணுறதுல ஒரு நல்ல மன நிறைவு இருக்குது, சந்தோஷம் இருக்குது. நம்ம ஒரு எவ்வளோதான் பைசா இருந்தாலும் நிறைவாக ஒரு ஃபுட்டு சாப்பிட்ற திருப்தி யாருக்குமே வராது. அது நம்மளால் மற்றவங்களுக்கு கொடுக்கறது நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெஜ் மீல்ஸ் வந்து 60 ரூபீஸ். அதில் வந்து சாம்பார், ரசம், மோர், காரக்குழம்பு, அப்பளம், ஊறுகாய் எல்லாமே வெஜ்ஜுக்கு. நான் வெஜ் மீல்ஸ்னா ரைஸு, 2 லாலிபப் பீஸு, 1 ஆம்லேட்டு, சிக்கன் கறி, காரக்குழம்பு, சாம்பார், ரசம், மோர், அப்பளம், ஊறுகாய். அது வந்து 100 ருபீஸ். 100 ருபீஸுக்கு நாங்கள் ரெகுலராக கொடுத்துருது. நிறைய பேர் வந்துட்டு உங்களுடைய ஃபுட்டு நல்லாயிருக்கு அதனால் நீங்கள் கண்டிப்பாக இது உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்ல இது தான் நல்ல அபிப்பிராயம் தான் சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் இது கண்டிப்பாக செய்கிறதுக்கே இருந்தது. மலையாளிஸ்னாலே கொஞ்சம் நல்லா செய்வாங்க, நீங்கள் நல்லா நீட்டாக செய்கிறீங்க, எங்களுக்கு அது பிடிச்சிருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதனால தான் நாங்கள் அது எங்களால் நல்ல நிறைவாக செய்ய முடிஞ்சது. எப்படின்னா இந்த இது ஒரு ஹோட்டல் அப்படின்ற ஒரு இதை விட எங்களுக்கு எல்லாருமே ஃபேமிலியாக நாங்கள் ஒன்றா இருந்து எங்களுக்கு இது பண்ணுறதுல ஒரு நல்ல மன நிறைவு இருக்குது, சந்தோஷம் இருக்குது. நம்ம ஒரு எவ்வளோதான் பைசா இருந்தாலும் நிறைவாக ஒரு ஃபுட்டு சாப்பிட்ற திருப்தி யாருக்குமே வராது. அது நம்மளால் மற்றவங்களுக்கு கொடுக்கறது நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பிஸ்னஸ் வந்து நாங்கள் ரொம்ப நார்மலாக தான் ப்ரோ ஆரம்பித்தோம். சரி, குவாரண்டைன் அந்த டைமுக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு அப்படி ஆரம்பித்தது தான் இந்த பிஸ்னஸ்ஸு. ஆனால் இந்த பிஸ்னஸில் ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்குது. ஸோ யாராவது ஒரு நியூ பிஸ்னஸ் பண்ணோம், ஏதாவது ஒருத்தவங்க வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம், இன்வெஸ்ட்மெண்ட்டு அவங்கக்கிட்ட இல்லைனாலும் இந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்டபுளான பிஸ்னஸாக இருக்கும். நிறைய பேர் இந்த பிஸ்னஸை பற்றி தெரியல. கண்டிப்பாக நீங்கள் ஒரு எந்த ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை. வெறும் ஆன்லைன் பிஸ்னஸ் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணும்னா கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். அதுக்கான என்ன ஃபுட் லைசன்ஸாக இருந்தாலும் இல்லை கார்ப்பரேஷன் லைசன்ஸாக இருந்தாலும் எது அதை எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி அதை டீல் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். கண்டிப்பாக இது ஒர்த்தான பிஸ்னஸ் ப்ரோ.
நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு அம்மா கையில் சாப்பிட்ற ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். அது பிரியாணியாக இருந்தாலும் சரி, ஒரு மீல்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு வெரைட்டி ரைஸாக இருந்தாலும் சரி, ஏன்னா எல்லாமே வந்து நாங்கள் அப்படி தான் ரெடி பண்ணுறோம், அம்மா தான் ரெடி பண்ணுறாங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு ஹோம்மேட் ஃபுட் கண்டிப்பாக கிடைக்கும். ஜேஜே பிரியாணியில் ஆர்டர் பண்ணிங்கன்னா 100% அது ஹோம்மேட் ஃபுட்டாக தான் இருக்கும். பசங்களுக்கு என்ன விருப்பமோ அதுக்கு நம்ம துணையாக இருந்து செய்து கொடுக்கணும். அவங்களுக்கு பிடிக்கல, அதனால் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதில் நான் வெறுப்பு காமிக்கக்கூடாது, வேண்டாம் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு அது பிடிச்சிருக்குது, அதனால நம்ம கூட இருந்து துணையாக இருந்து அவருக்கு பலமாக இருந்து கூட ஹெல்ப் பண்ணணுமே தவிர அது வேணான்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்கக்கூடாது. அவன் நல்ல ஒரு ஜாபில் இருந்தது, அவனுக்கு இந்த ஃபீல்டு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு சொல்லும்போது நாங்கள் சப்போர்ட்டாக இருந்து அது செய்து கொடுக்கறதுக்கு தான் ஒரு ஃபேமிலியோட கடமை. எல்லா அம்மாமாரும் அந்த மாதிரி பசங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்தால் அந்த ஃபேமிலி சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் வந்து ஆன்லைன் பிஸ்னஸும் பண்ணுறோம், டேக்அவே பிஸ்னஸும் பண்ணுறோம். சம்டைம்ஸ் வந்து அவங்க டைனின் கேட்டாங்கன்னா டைனினும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ரெகுலர் கஸ்டமர்ஸ்க்கு கொஞ்சம் நம்மளோட ரெகுலர் ரீச் ஆனபிள் அந்த கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியுது இங்கே வந்து நாங்கள் ஜேஜே பிரியாணி வந்து இங்கே ஷிஃப்ட் ஆனது. ஸோ அவங்க ஒரு கொஞ்சம் பேர் மட்டும்தான் இங்கே வந்து டைனினும் டேக்அவே எடுக்கிறாங்க. மற்றபடி வந்து ஆன்லைன் ஸ்விக்கி ஜொமேட்டோ ரெண்டுத்துலேயுமே வந்து ஜேஜே பிரியாணின்னு போட்டால் ரெஸ்டாரண்ட் மெனுவும் இருக்கும், நம்ம இப்போ புதுசாக ஆட் பண்ண ஹோம்மேட் மெனுஸும் எல்லாமே இருக்குது, எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் நாங்கள் ரெஸ்டாரண்ட் மாற்றினா கூட நேம் வந்து ஜேஜே பிரியாணி ஹோம்மேடு ஃபுட்டாக தான் இருக்கும். அந்த ரெஸ்டாரண்ட் நேம் வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணிடுவோம், தவிர ஜேஜே பிரியாணி எப்பவுமே உங்களுக்கு வந்து ஒரு ஹோம்மேட் ஃபுட்டாக தான் இருக்கும். இன்னும் 2 மந்தில் வந்து எங்கள் ஷாப் வந்து பழைய ஷாப் இருந்த இடத்துலே வரப்போது இன்னும் 2 மந்தில் ரெடி ஆகிடும். ஷாப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட், அந்த ரோட்டில் வேங்கடமங்கலம் போகிற ரோட்டில் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் 2 மந்தில் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் ஆகிடும், வாங்க. அதுக்கு முன்னாடி ஆன்லைன் அவைலபிளாக இருக்குது, ஸ்விக்கி ஜொமேட்டோ எப்போ வேணால் ஆர்டர் பண்ணுங்கள், உங்களுக்கு ஹோம்மேட் ஃபுட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும். பிரியாணியில் பார்த்தீங்கன்னா ஒரு எக் வச்சுருக்காங்க, ஸோ ஒரு லெக் பீஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு துண்டு பீஸ் வச்சுருக்காங்க. ஸோ என்ன மாதிரி டேஸ்ட் வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்திருக்கு. மீல்ஸும் சர்வ் பண்ணுறாங்க, மீல்ஸ் அவங்க வீட்லேயே செஞ்ச ஒரு முட்டைகோஸ் பொறுமை ஊறுகா இருக்குது. முட்டைகோஸ் கொரியல் வந்து நம்ம காரக்குழம்போடு வச்சு சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு.